ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஒரு விசுவாசத்தை குறித்து தியானிக்கலாம் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். அப்போஸ்தல் நடவடிக்கைகளின் புத்தகம் 12:15 அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலாம் என்று சொல்லி பதில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த சம்பவம் பேதுருவின் காலங்களில பேதுருவினுடைய காலத்திலே நடந்தவைகளை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பேதுரு சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவே கிறிஸ்து என்று சொல்லி திருஷ்டாந்தப்படுத்தினபடியினால் சீஷர்களை கொலை செய்தார்கள். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை பட்டயத்தினால் கொலை செய்தார்கள். காரணம், இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி ஜனங்களுக்குள்ளே திருஷ்டாந்தப்படுத்தினார்கள். பேதுருவும் இயேசுவை அற்புதத்தினாலும் அடையாளங்களினாலும் திருஷ்டாந்தப்படுத்தினார். ஆகவே யூதர்கள் யாக்கோவை கொலை செய்தது போல இந்த பேதுருவையும் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்து பேதுருவை சிறைச்சாலையிலே வைத்து அடைத்தார்கள். பேதுருவை சுற்றிலும் காவல், சிறைச்சாலை அடைக்கப்பட்டிருக்கிறது. கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டிருக்கிற சங்கிலியினால் கட்டப்பட்டிருக்கிற சூழ்நிலை. எப்படியாயிரு இந்த பேதுரு மறுபடியும் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் செவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்படி செவிக்கிறார்கள்? ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். ஜெபத்தில் அநேக விதங்கள் இருந்தாலும் இந்த ஊக்கமான ஜெபம் ஒரு மனிதனை விடுதலை செய்கிறதாய் இருக்கிறது. அலங்காரமான ஜெபங்கள் இந்த நாட்களில் உண்டு. ஊக்கமான ஜெபம் விடுவிக்கிற ஜெபமாய் காணப்படுகிறது. பேதுரு கட்டப்பட்ட நிலைமையில தூங்கிக் கொண்டிருக்கிறான். கவலை அற்றவனாக, ஒருவேளை கர்த்தருக்காக மரித்தாலும் பரவாயில்லை, சுவிசேஷத்தை அறிவித்து இயேசுவை நான் திருஷ்டாந்தப்படுத்திருக்கிறேன், ஒருவேளை நான் மரித்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி நிம்மதியாய் தூங்கிக் கொண்டிருக்கிறான். மரண நாட்களில எந்த ஒரு மனிதனுக்கும் நித்திரை வருவது இல்லை, அறிந்திருக்கிறோம். ஆனால் இந்த பேதுருவோ எந்த பயமற்றவனாக, கலக்கமற்றவனாக தூங்கிக் கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு கூட்ட விசுவாசிகள், சபையின் பிள்ளைகள் இந்த பேதுரு எப்படியாயினும் வெளியே வர வேண்டும், வந்து இயேசுவை மறுபடியும் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். அவர்கள் ஜெபித்த ஜெபம் ஊக்கமான ஜெபம், ஆனால் அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. ஊக்கமாய் ஜெபிக்கிறார்கள், விசுவாசமற்ற ஜெபம். நீங்கள் வாசித்து பாருங்கள், விசுவாசிகள் ஊக்கமாய் ஜெபம் பண்ணினார்கள். கர்த்தர் அவருடைய சத்தத்தை, ஜெபத்தை கேட்டார். சிறைச்சாலை கதவுகள் திறக்கப்பட்டன, சங்கிலிகள் தெரித்தன, காவல்காரர்கள் செத்தவர்களைப் போல விழுந்தார்கள். பேதுருவை தூதன் தட்டி எழுப்புகிறான். நீ வெளியே போயின்னு சொல்லி கரங்களை பிடித்து வெளியே கொண்டு விடுகிறான்.
நடு வீதியிலே கொண்டு விடுகிறான். பேதுரு நித்திரை தெளிந்தவனை போல பார்க்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. அவன் நித்திரை தெளிந்தவனாய் பார்க்கும் பொழுது சிறைச்சாலையில இல்லை, வீதிகளிலே நிற்கிறான், நடுவீதியிலே நிற்கிறான். அவனுக்குள்ளே ஒரு கலக்கம் இல்லை, ஆச்சரியம். ஆகவே இனி எங்கே போகலாம் என்று சொல்லுகிற நேரத்தில் அங்கே வசனம் சொல்லுகிறது, அவன் இப்படி நிச்சயத்துக் கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டிற்கு வந்தான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். அவன் விடுதலையாகும் வரையிலும் போராடி ஜெபிக்கிறார்கள், ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்கள். கர்த்தர் அவனை விடுதலையாக்கினார், விடுதலையாக்கினார். கரங்களில் இருந்த கற்றுகள் அவிழ்க்கப்பட்டு போயின. ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். ஆனால் பேதுரு இந்த மரியாள் வீட்டிற்கு வந்து கதவை தட்டுகிறான், கதவை தட்டுகிறான். அங்கே வந்து கதவண்டையிலே வந்து கேட்கிறாள். ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள், ஒற்று கேட்கிறாள். பேதுரு தட்டுகிறான், பேதுருடைய சத்தத்தை கேட்கிறாள். இவளுக்கு ஆச்சரியம் உண்டாயிற்று, இவளுக்கு சந்தோஷம் உண்டாயிற்று. ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டார், பேதுருவை வெளியே கொண்டு வந்தார் என்று சொல்லி சந்தோஷப்பட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகளுக்கு மத்தியிலே சொல்லுகிறார், இதோ பேதுரு வந்திருக்கிறார், இதோ பேதுரு வந்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு ஆச்சரியப்படவில்லை, சந்தோஷப்படவில்லை. அவர்கள் சொல்லுகிற வார்த்தை என்ன? நீ பிதற்றுகிறாய், நீ பிதற்றுகிறாய். அப்படின்னு அர்த்தம் என்ன? ஊக்கமான ஜெபம் செய்த போதிலும் விசுவாசத்தோடு ஜெபிக்கவில்லை, அவர்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, நம்பவில்லை. நீ பிதற்றுகிறாய். அவள் மறுபடியும் சொல்லுகிறாள், இல்ல பேதுரு வாசல் இருக்கிற நிற்கிறார் என்று சொன்ன பொழுது இல்ல என்று சொல்லி நம்ப மறுத்து, ஒருவேளை தேவனுடைய தூதனாயிருக்கலாம், ஒருவேளை கர்த்தருடைய தூதனாயிருக்கலாம் என்று சொல்லி அவிசுவாசத்தை தான் வெளிப்படுத்தினார்கள். ஒரு பக்கம் ஊக்கமான ஜெபம், மற்றொரு பக்கம் அவிசுவாசம். கர்த்தருடைய பிள்ளையே, இதே நிலைமைதான் இன்றைக்கு நமக்குள்ளும் காணப்படுகிறது. ஏதோ ஒரு கட்டுகளுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனைகளுக்குள்ள இருக்கிற சூழ்நிலை, ஏதோ ஒரு பாடுகளுக்குள்ள இருக்கிற ஒரு சூழ்நிலை, கட்டப்பட்டிருக்கிற நிலைமையில் இருந்தாலும் ஒரு பக்கம் நான் ஊக்கமாய் ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு விடுதலை வேண்டும், இந்த கட்டுகள் மாற வேண்டும் என்று சொல்லி ஊக்கமாய் ஜெபம் பண்ணினாலும் அவிசுவாசத்தோடு தான் நம்முடைய ஜெபம் காணப்படுகிறது. அவிசுவாசத்தோடு கூட நாம் காணப்படுகிறோம். கர்த்தர் அவிசுவாசத்தை பார்க்கவில்லை, அந்த ஊக்கமான ஜெபத்தை பார்க்கிறார். அதோடு கூட மாத்திரம் அல்ல, இந்த பேதுரு எனக்கு வேண்டும் என்று சொல்லி அந்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார். ஆண்டவர் ஊக்கமான ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். ஒருவேளை நம்மிடத்தில் அவிசுவாசம் இருந்தாலும் கூட, ஒருவேளை அவிசுவாசத்தோடு கூட நாம் ஜெபித்தாலும் கூட, நம்முடைய அவிசுவாசத்தை காணாமல் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர், ஊக்கமான ஜெபத்தை கேட்டு விடுதலை செய்கிற ஆண்டவர். சமீபத்தில் மிக சமீபத்தில் ஒரு சகோதரன் ஜபிப்பதற்காக அழைத்து சென்றார். அந்த சகோதரனுடைய வீட்டுக்குள்ளே நான் சென்ற பொழுது ஒரு ஏழை தாயார், ஏறத்தாழ 70 வயது இருக்கும் அந்த தாயார் படுத்த படுக்கையிலே காணப்பட்டார்கள். மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி. நான் அந்த தாயாரை பார்த்தவுடனே பிழைப்பார்கள் என்று சொல்லுகிற நம்பிக்கை எனக்கு இல்லை. இதுவரையிலும் அப்படிப்பட்ட ஒரு மரண படுக்கையை நான் பார்க்கவில்லை. எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார்,
எத்தனையோ வியாதிகளை சுகப்படுத்திருக்கிறார், எத்தனையோ வில்லிசூரிய கட்டுகளை உடைத்திருக்கிறார். ஆனால் இந்த இப்படிப்பட்ட ஒரு வியாதி படுக்கையை நான் பார்க்கவில்லை. மரணத்திற்கு ஏதுவான ஒரு வியாதி. அங்க வந்து எனக்கு விசுவாசம் இல்லை, நம்பிக்கை இல்லை, மற்றவர்களை போல என்னுடைய விசுவாசம் மேன்மை உள்ளது என்று நான் சொல்லவில்லை. நம்பிக்கை அற்றவனாய், ஆனால் அதே சமயத்தில் அந்த ஆத்மாவை குறித்த பாரத்தோடு செபித்தேன். விசுவாசம் இல்லை, இந்த விசுவாசி பேதுருவுக்காக செபித்த அந்த விசுவாச கூட்டம் எப்படி அவிசுவாசத்தோடு காணப்பட்டதோ, கூடாத காரியங்களை செய்து ஆண்டவர் கொண்டு வந்தாரே, அதை போலவே மரணத்திற்கு ஏதுவான அந்த வியாதி படுக்கையை கண்டு எனக்கு அவிசுவாசம் உண்டாயிற்று. எங்கே பிழைக்குமோ என்று சொல்லுகிற அவிசுவாசம். ஆனால் எனக்குள்ளே ஒரு பாரம், ஒரு விலையேறப்பட்ட ஆத்துமா இதற்குள்ள இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய நாமத்தினாலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அதிகாரம், அந்த கட்டளையை கொண்டு பாரத்தோடு ஊக்கத்தோடு ஜெபித்து விட்டு கடந்து வந்தேன். நம்பிக்கை இல்லை. மறுநாள் அந்த சகோதரன், அழைத்து சென்ற சகோதரன் போன் பண்ணினார்கள். நான் எடுக்கவில்லை, எனக்கு நம்பிக்கை அற்றவனாய் இருந்தது. உண்மை உள்ளதை உள்ளதென்று சொல்லுகிறேன். தற்சமயம் ஒரு 4 நாட்கள் கழித்து நேருக்கு நேர் சந்திக்க கூடிய ஒரு வேளை வந்தது. அந்த சகோதரன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? சகோதரனே, ஒரே நாளில நீங்கள் படுக்கையை எழுப்பி விட்டீர்களே என்று சொன்னார். ஒரே நாளிலே எழுப்பி விட்டுவீர்களே என்று சொன்ன உடனே இன்னும் எனக்கு அவிசுவாசம். ஒரே நாளிலே மரித்து போய் விட்டார்களோ என்று சொல்லி இன்னும் எனக்கு அவிசுவாசம் காணப்பட்டது. அந்த விசுவாசிகள் ஜெபித்தார்கள் அல்லவா, பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள் அல்லவா. இரண்டாவது அவள் பேதுருதான் என்று சொன்ன பொழுது தேவனுடைய தூதர்களாய் இருக்கலாம் என்று சொன்னார்களே. அப்படித்தான் ஒருவேளை ஆண்டவர் எடுத்துக்கொண்டாரோ என்று சொல்லுகிற அவிசுவாசம் மேலோங்கினது. அந்த சகோதரர் மறுபடியும் சொன்னார், பிரதர், நீங்கள் வந்து பாருங்கள். ஒரே நாளில் அந்த வியாதி படுக்கையை மாற்றினார், மரண படுக்கையை மாற்றினார் என்று சொன்னார்கள். ஒரு நாள் தற்செயலாய் அந்த தாயாரை பார்க்க வேண்டியதாயிற்று. அந்த சகோதரி, அந்த தாயார் நடந்து சொல்லுகிறதை கண்டு ஆச்சரியப்பட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இயற்கைக்கு மேலான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ஊக்கத்தோடு ஜெபிக்கிற அந்த ஜெபம் இருந்தாலும் நமக்குள்ளே ஒரு அவிசுவாசம் காணப்பட்டு விடுகிறது. ஆசீர்வாதமோ இல்லது நஷ்டமோ இல்லது மரணமோ வியாதியோ இது குணமாகுமோ என்று சொல்லுகிற அந்த அவிசுவாசத்திற்குள்ளே நாம் தள்ளப்பட்டு விடுகிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதே வழியில நீங்களும் சொல்லுகிறீர்களா? ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், கலங்காதிருங்கள், விசுவாசியுங்கள். பேதுருவுக்காக ஜெபித்த கூட்டம் ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள், ஜெபத்தை கேட்டார். ஆனால் அவர்கள் நம்பவில்லை, பிதற்றுகிறாய் என்று சொன்னார்கள், விசுவாசிக்கவில்லை, தேவனுடைய தூதர்களாய் இருக்கலாம் என்று சொன்னார்கள். ஆனால் பேதுருவை கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். அப்படித்தான் கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு படுக்கை, ஏதோ ஒரு வியாதி படுக்கை, ஏதோ ஒரு விசுவாசம் அற்ற ஒரு சூழ்நிலை இதிலே நீங்கள் காணப்படுகிறீர்களோ, கலங்காதிருங்கள். ஊக்கமாய் ஜெபிக்கிறீர்களோ ஜெபியுங்கள். உங்கள் ஊக்கமான ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அற்புதம் செய்வார், விசுவாசத்தை கனப்படுத்துவார், விசுவாசத்தை உறுதிப்படுத்துவார். நாம் ஜெபிக்கலாமா? இதே வேளையில் ஒருவேளை நீங்கள் வியாதி படுக்கையிலே காணப்படலாம், ஏதோ ஒரு கட்டுகள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம்,
தில்லி சூனிய கட்டுகள் உங்களை கட்டி வைத்திருக்கலாம். இதிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே என்று சொல்லி ஒருவேளை கலங்கி நிற்கலாம். ஒருவேளை ஒரு பக்கம் ஊக்கமான ஜபம், அந்த ஊக்கமான ஜபத்திற்கு பதில் வரவில்லை என்று சொல்லி கலங்கி நிற்கிறீர்களோ, ஜபத்தை விட்டுவிடாதிருங்கள். ஊக்கமான ஜபம் உங்களுக்கு ஒரு விடுதலையை கொண்டு வரும். இப்பொழுது நாம் ஜபிக்க போகிறோம். நீங்கள் விசுவாசத்தோடு கூட இதுவரையில் விசுவாசம் இல்லாமல் இருக்கலாம், இதுவரையில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம். இந்த நாளில இந்த நேரத்தில் நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபியுங்கள். இப்பொழுது கர்த்தர் உங்கள் வியாதி படுக்கையை மாற்றுவார், உங்கள் கட்டுகள் அறுக்கப்படும், பில்லிசூனிய கட்டுகள் அறுக்கப்படும். கர்த்தருடைய வல்லமை உங்களை விடுதலை ஆக்கும். நீங்க நம்ப முடியாத விசுவாசமற்ற நிலைமையில காணப்படுமானாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? ஜெபிக்கலாம். பரலோகத்தின் தேவனே, இரட்சகராயிருக்கிற இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பேதுரு கட்டப்பட்டிருந்த நிலைமையில ஊக்கத்தோடு ஜெபித்தார்கள், நீ விடுதலை ஆக்கினார். ஆனால் அவர்கள் நம்பவில்லை, விசுவாசிக்கவில்லை. ஒருவேளை அப்படியே எங்களுடைய வாழ்க்கையிலும் அதே நிலைமையில நாங்கள் கடந்து செல்வோமானால், இப்பொழுதும் யார் யார் ஊக்கத்தோடு ஜெபிக்கிறார்களோ, ஐயோ என் வியாதி விடுதலை ஆக்கப்பட வேண்டும், என் வியாதி படுக்கை மாற வேண்டும், என் பில்லி சூரிய கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டும், ஏதோ ஒரு கட்டு என்னை சூழ்ந்திருக்கிறது, ஏதோ ஒரு கட்டு என்னுடைய குடும்பத்தை சூழ்ந்திருக்கிறது என்று சொல்லி ஜெபிக்கிற ஒவ்வொருவர் மேலும் இப்பொழுதே உயிர் தொழுதின் வல்லமை இறங்குவதாக. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வியாதி படுக்கைகள் மாறுவதாக. உயிர் தொழுந்த இயேசுவின் நாமத்தினாலே வியாதி படுக்கைகள் மாறுவதாக, மரண படுக்கைகள் மாறுவதாக, வில்லி சூனிய கட்டுகள் அவிழ்க்கப்படட்டு இயேசுவின் நாமத்தினாலே. விசுவாசிக்கத்தக்கதாக ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்வீராக. நீ செய்துவிட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். விசுவாசிக்கிறோம், விசுவாசிக்கிறோம். நீ செய்துவிட்ட கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெயித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென்.